வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அமைச்சர் செந்தில் பாலாஜியை சந்தித்து வந்து மின்வாரிய மறுமலர்ச்சி தொழிலாளர் சங்கம் வந்து கோரிக்கை விடுத்து இருக்கிறாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை பார்க்கலாம். ஒப்பந்த தொழிலாளர்கள் பார்த்திங்கன்னா 5336 கேங்மேன் பண்ணி நியமனம் போன்றவற்றி தான் வந்து கோரிக்கை வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 55,000 காலி பணியிடங்களையும் ஒப்பந்த தொழிலாளர்களை கொண்டு நிரப்ப வேண்டும் சொல்லியும் கோரிக்கை வச்சுக்கிறாங்க. தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழக தலைமையகத்தில் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி நாளை அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்துல வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக பார்த்திங்கன்னா அனைத்து மண்டல பகிர்மான பிரிவு தலைமை பொறியாளர்களையும் மற்றும் மின் பகிர்மான வட்ட கண்காணிப்பு பொறியாளர்களையும் ஆய்வுக் கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ளுமாறு வந்து அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஒப்பந்த தொழிலாளரோட நியமனம் பற்றியும் விவாதிக்க வாய்ப்புள்ளது.